ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்ட பாணி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பெருவாரிய ஒரு குழப்பத்திற்குள்ளாகவே இருக்குது அதாவது நான் சராசரியான வாழ்க்கையை வாழ்க்கை இருக்கும் பொழுதே இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறத நான் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஒன்றா கமெண்ட்லேயோ இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ மெயிலேயோ ஸோ இந்த மாதிரி கேட்குறது அப்படிங்கிறது வழக்கம் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் எடுத்து எனக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யா அதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ரைட் ஓகே ஸோ ஒரு சனிக்கிழமை வாக்கில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்து அந்த சனிக்கிழமை போட்ட வீடியோவில் ஒருத்தவங்க லேடி அவங்க பேர்லாம் தெரில அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க தெரியுங்களா நான் வந்து பய ஆன்மீக ஈடுபாட்டில் வந்து இருக்கேன் ஸோ எனக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அடுத்தது இப்போ மூணாவது ஒரு குழந்த ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அது வந்து வாழ்க்கை முறைக்கும் சரி அதுக்கப்புறம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சரி என்னுடைய கணவரும் நானும் ரொம்ப ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடாக இருக்கும் ஸோ அந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ரொம்ப பர்டிகுலராக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அந்த மூன்றாவது குழந்தை கொஞ்சம் கூட தடையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் அதை க கருக்கலைப்பு ஸோ அபோஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டோம் ஸோ இது வந்து எங்களுக்கு கருமமாக வந்து சேருமா தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது நான் அதுலேயே கமெண்ட் அன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தேன் கமெண்ட்லேயே ரிப்ளை போட்டேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு தான் பேசுகிறீங்களா ஆன்மீகம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல கருக்கலைப்பு அப்படின்னு அபோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கொலை தான் அது வேறு ஒன்றும் கிடையாது அப்போது ஒரு ஆன்மீகவாதி எப்படி ஒரு கொலை செய்கிறதுக்கு வந்து முற்படுவாங்க தவிர அந்த மூன்றாவது குழந்தை உருவாவதற்குண்டான ஏதுவான காரியமாக நம்ம தான் இருந்திருப்போம் அப்போ கவனமே இல்லை அப்போது நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி கவனக்குறைவோடு எந்த ஒரு வேலையும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஸோ எதுவுமே வந்து அந்த ஆன்மீகவாதி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இலக்கணத்தில் நம்ம நடந்துக்கவே இல்லை அப்போது ஒரு தவறான ஒரு காரியத்தையும் செஞ்சுட்டோம் செஞ்சு போட்டு எனக்கு இது கர்மமாக வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது கண்டிப்பாக கர்மமாக வந்து சேர்ந்து தான் சேரும் ஏன்னா அது ஒரு கொலை சரி இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும்பொழுது மூணாவது குழந்தை தான் தடையாக இருக்குமா முதல் இரண்டு குழந்தை கூட தடையாக இருக்குமே பேசாமல் அதையும் கொன்ற வேண்டியது தானே கொண்டுட்டு நிம்மதியாக ரெண்டு பேர் இருக்க வேண்டியது தானே கொல்ல மாட்டிங்கள்ல போலீஸ் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி பயம் தானே மூணாவது குழந்தை யார் கண்ணுக்கும் தெரிய போகிறதில்ல அதனால் பண்ணிட்டீங்க இல்லைங்களா ஸோ ஆனால் மனுஷங்கள்டேருந்து மறைக்கலாம் மேலே கணக்குகள் எழுதப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணுன்னு தான் ரிப்ளை போட்டிருந்தேன் அவங்க அவங்க போட்ட கமெண்ட்டோடு சேர்த்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க இது இது ஒன்றுங்களா அடுத்து இன்னும் ரெண்டு மூணு இன்ஸ்டாகிராமில் டெலிகிராம்லலாம் வந்து என்னென்னா எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சில விருப்பங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது அந்த விருப்பங்கள் வந்து நான் நிறைவேற்றுறதுக்கு முற்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் எனக்கு அது பிடிக்கவும் செஞ்சுருக்கு அதெல்லாம் வந்து என்னுடைய எய்ம் மாதிரி இருக்குது என்னுடைய லைஃப்பில் அதே நேரத்தில் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமாக இருக்குது ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் என்னோடய எய்ம் அப்படிங்கிறது கேட்டு போயிருது எய்ம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது கேட்டு போயிருது இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒருத்தவங்க இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் எனக்கு கொஞ்சம் கூட சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு தான் இதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதாவது இப்போ இந்த பீரியடில் இப்போ நம்ம யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஏகப்பட்டது வாழ்ந்துருச்சு நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க அதாவது நான் வழக்கமாக சொல்கிறதே தான் வாழ்க்கை வந்து ஏதோ கிளக்கல போகுது ஆன்மீகங்கிறது மேய்க்கல போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு சொல்லித்தரவங்க அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒரு உதாரணமாக நாங்கள் அப்படி இப்படி ஊ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்மீகவாதிகள் அதாவது நான் ப்ராப்பரான ஆன்மீகவாதிகளை சொல்கிறேன் சோ கால்ட் ஆன்மீகவாதிகளில் நான் ப்ராப்பரான அவங்க எக்ஸாம்பிள் வாழலாம் எடுத்துக்குவோமா ரமண மக ரிஷியை எடுத்துக்குவோமா நம்மளுடைய சித்தபெருமக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குவோமா ரிஷிகள் முனிவர்கள் அவங்களெல்லாம் எடுத்துக்குமா ஸோ ப்ராப்பரான ஆன்மீகவாதிகள் ஏன் அவங்கனால அந்த ஒரு காரியத்தில் துரிதமாக ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது ஒன்று மட்டுமே கவனமாகவும் அது ஒன்று மட்டுமே நோக்கமாகவும் இருந்தது அதற்காக அவங்க எதையும் வேறு அவங்களுடைய வாழ்க்கையில் சராசரியான வாழ்க்கையில் வேறு எதையுமே வந்து வெறுத்து அப்படி வழுக்கட்டாமே இவங்களை இவங்களே வந்து இழுத்துக்கிட்டு வெளியே வர கிடையாது அவங்க வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு எதன் மேலேயும் நாட்டம் அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் அந்த வாழ்க்கையை உணர்ந்த ஒரு காரணத்தினால் அதனால் பயனில்லை அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஒதுக்கி தான் வந்தார்களே தவிர வெறுத்து ஒதுக்கி வெளியே வரல அந்த ஒரு காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆன்மீக சாதனைகளோ இல்லை ஆன்மீக பயிற்சிகள்லையோ அதற்குண்டான அந்த ஆத்ம விசாரணை செலுத்தி அதில் வந்து அவர்களால் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுக்க முடிஞ்சுது பிகாஸ் அவங்களுடைய முழு ஃபோக்கஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் எது மேலே இருந்தது இந்த நிலை ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் இருந்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறோம் சரிங்களா தப்பில்லை பிகாஸ் அவங்க தான் ஒரு அல்டிமேட் எப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க்கை நம்ம வச்சுக்கிறோம் நம்ம இங்கே இருந்துட்டு இந்த பெஞ்ச் மார்க்கு இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு பார்ப்பறோம் பார்க்குறோம் இது ஜம்ப் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது இது நமக்கு வந்து ரெண்டு புத்தி இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விருப்பமும் இருக்குது அது மேலேயும் எனக்கு முழு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் நான் சாமியாராக போகணுன்னு எனக்கு விருப்பமும் இருக்குது அது நடக்காது உண்மையாலுமே நல்லா புரிஞ்சுக்கங்க அது நடக்காது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் முழுமை பெறும் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த ஐபிஎஸ்க்கு ஏதோ ஒரு காரணத்தினாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பம் வேணாலும் இருக்கலாம் குட்டியை பார்க்கணும் பொன்னாட்டி புருஷர் பார்க்குறோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து நான் படிக்கணும் பெரிய ஆளாகணும் ஒரு சினிமா ஆக்டர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முழுமையாகவே அதில் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க கேட்குறீங்க படிக்கிறீங்க பேசுகிறீங்க இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு புரியுது ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு நிலை இல்லாதது அப்போ நிலையானது வந்து இந்த பிறவான நிலை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் தான் உங்களுக்கு புரியுது விச் இஸ் தட் இஸ் ஆல்சோ ஓகே அப்போ அதை நோக்கி போகும்பொழுது இதுக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன பிரச்சனை ஒரு தேரில் ரெட்டை குதிரை பூட்டிட்டீங்க அந்த ரெட்டை குதிரை ரெண்டு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒன்று க அந் அந்த அந்த உங்களால் இப்படி கொண்டு வர்றது முடியும் பட் உங்களால் முடியல அவ்வளோதான் சரிங்களா அப்போ அந்த ரெண்டு குதிரை இப்படி போய்கிட்டே இருக்குது இப்போ இப்போது வேறு வழியில் இப்படி அடக்கி உங்களுக்கு கொண்டு வரக்கு தெரியல அப்போ வேறு வழியல் உங்களுக்கு என்ன ஒரு அத்து விட்டே ஆகணும் அப்போ ஒன்றும் ஆன்மீகத்தில் கால் வைக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தில் கால் வைக்கணும் இப்போ இந்த ஆன்மீகம் விஷயம் சார்ந்த விஷயங்கள்லாம் படித்து பேசி இது பண்ணும் பொழுது இந்த பிறவாநிலை அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ இது இது விட்டாலும் உடவும் முடியாது இல்லையா புலிவள பிடிச்ச கதையாகிப்போச்சு அப்போ என்ன பண்ணுறது பொழுது முதல்ல உங்களுக்கு என்ன இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும்ல ஐஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நல்ல ஒரு கணவனாகணும் நல்ல ஒரு மனைவி ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா அதை பண்ணுங்கள் மன மனதார முதல்ல அதை பண்ணுங்கள் அப்போது அதை நோக்கி நீங்கள் போகும்பொழுது அந்த அந்த இயக்கம் மனசில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அது உங்களை எங்கேயுமே போகக்கூடாது உங்களால் அந்த ஆன்மீக சாதனை அடையவே முடியாது அந்த இயக்கத்தை நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் புத்தி போகவே போகாது நீங்கள் ஒன்ஸ் அதில் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முழுமை முழுமை பெற்றுட்டீங்க ஓ இதுதானா ஓகே ஃபைன் இதுக்காக ஆசைப்பட்ட அப்படிங்கிற தான் ஆகும் இல்லையா இல்லாட்டி அது முழுக்க அது என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அதில் இருக்க நெட்டை குட்டை எல்லா நெளிவு சுழிவு எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சு நீங்கள் ஒரு மென்டலாக எல்லா ஒரு அனாலிசிஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு மண்டைக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அதுல இருந்து ஓகே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அதுலருந்து உணர்ந்து நம்மளால வெளியே வர முடியும் இது ரெண்டுக்கு ரெண்டுலேயே ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியே ஆகணும் ஒன்றா கம்ப்ளீட்டாக மென்டலாக நான் மண்டைக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னோ இல்லை நிதர்சனமாக நிஜமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்தை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் அடைந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுமை பெற முடியும் அப்போ இதை நான் இப்போ இது இது பக்கம் பின்னாடி போனேன் அப்படின்னு சொன்னால் நான் ஆன்மீக சாதனைகளில் நான் கோட்டை விட்டுறேன் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன எதுவுமே நிலையாதது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் உங்களுக்கு புரியுது பட் இன்னும் அந்த ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல கொஞ்சம் இந்த உலக விஷயங்கள் உங்களை இழுக்குது நீங்கள் அந்த உங்களை இழுக்கிற அந்த விஷயத்தின் பின்னாடி தான் மனசார போங்களேன் நான் சொல்கிற மாதிரிங்க மனசார நீங்கள் அது போங்களேன் நீங்கள் போகக்கூடிய நேரத்திலேயே அந்த ஆன்மீகத்திற்கு உண்டான அந்த எண்ணங்களோடும் அந்த உண்டான பயிற்சிகளோடுமே உங்களோட இந்த உலக கூட இருக்கக்கூடிய பின்னாடியே போங்களேன் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு பாருங்கள் உங்களால் இந்த உலக விஷயத்தையும் சாதிச்சிட முடியும் ஆன்மீகத்தையும் சாதிச்சிட முடியும் நான் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுறேன்னா நான் ஒன்றா உதார நான் உதாரணமாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் பேச முடியும் ஸோ நான் தான் அதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னை பற்றி உங்களுக்கு பர்சனல் லைஃப் தெரியாது என் புத்திக்குள்ளே மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் என்னுடைய நான் ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால இந்த உலகத்தை நீங்கள் வெறு வெறு எதையுமே வெறுக்காதீங்க வெறுத்தீங்கன்னா அது 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 இல்லைங்க உண்மையாலுமே ஆன்மீகம் இப்போ பெரியவங்க சிதர்கள்லாம் சொல்கிறோம் நம்மளை நம்மளை அவங்க வெறுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திருப்பி இந்த உலகத்துக்கு வருவாங்களா இந்த உலகம் வந்து படு மோசமாக படு இன்னல் பிடிச்ச ஒரு இடம் தெரியும் அவங்க ஏன் திருப்ப திருப்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க எதையும் வெறுக்கிறது கிடையாது அவர்கள் இந்த உலகம் நிலையாததுன்னு உணர்ந்துட்டாங்க ஒன்ஸ் உணர்ந்துட்டாங்கன்னா அது மேலே அவர் அவர்களுக்கு பற்றோ பிடிப்போ வராது அவங்க ஓராயிரம் தடவை இங்கே வந்தாலும் அவர்களுக்கு வந்து எந்த இந்த உலக விஷயங்கள் அவர்களை எந்த வகையிலையுமே பிடிக்கவே பிடிக்காது அப்போது நம்மளை காப்பாற்றணுன்னு ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க வர்றாங்க நம்மளை நல்வழிப்படுத்தணும்னு ஒரு நோக்கத்துக்கு தானே வராங்க ஓ இந்த உலக வாழ்க்கையோ வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே வரவே மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வெறுக்கல அவங்க உணர்ந்துட்டாங்க எப்படி அவங்க இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தாங்க மனசார அவர்கள் அந்த காரியத்தை செய்தாங்க அவர்கள் ஆன்மீகத்திலேயே எப்படி முழுமையை பெற்று முடிஞ்சது மனதார அவர்கள் அந்த ஒரே நோக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் உங்களுடைய மனசு இந்த இரட்டை குதிரையில் எந்த பக்கம் மனதார போகுது அப்படின்னு பாருங்கள் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் மனதார போகுதா மனதார நீங்க அது பின்னாடி போங்க முதல்ல போனீங்க போகும் பொழுது இந்த இந்த ஆன்மீகங்கிற குதிர தானா திரும்பி அது கூட வரும் அது எப்படின்னு கேட்கறதை முயற்சி பண்ணி பாருங்க அது நடக்கும் அப்போ ஒரு ஒரு தினமும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க அப்புறம் காலையில எழுந்திரிச்சு உங்க பலப்பர பாக்கறதுக்கு ஓடுங்க இது பண்ணலாம் இது பண்ணலாமல்ல இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்து விடும் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பூர்த்தி ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த ஆன்மீகமும் நமக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தள்ளி பார்க்கும்பொழுது நம்ம உயர்ந்த ஒரு இடத்துல இருப்போம் மேபி இந்த பிறப்பில் நம்ம வந்து பிறவாநிலை அடைய மாட்டோமோ என்னவோ ஆனால் பிறவா நிலையை நம்ம ரொம்ப சீக்கிரம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உலக ஆசைகள் மனப்பூர்வமாக நடக்கும் பொழுது அது மேலே இருக்கக்கூடிய பிடிப்புங்களை விட்டு தானாக போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் உணர்ந்துட்டீங்க இது தாங்க ட்ரிக்ஸு உண்மையாலுமே இதை தவிர பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஆன்மீகம் எதோ ஒன்றையும் ஆமாம் எனக்கு இருக்குங்கிறது ஒத்துக்கிறது தாங்க ஆன்மீகம் என் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வாய ஒன்று பேசுறது நடவடிக்கையில் நடிக்கிறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாதுங்க அது 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 அப்படி பண்ணி வச்சுட்டாங்க இப்படி ஸோ நீங்கள் உங்களை முதல்ல அதுதான் நான் அக்சப்டன்ஸ்னே ஒரு தனி வீடியோவே போட்டனே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களையும் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் முதல்ல ஒத்துக்கிட்டீங்கன்னா போதும் மனசு அமைதியாகும் மனசு அமைதியாகிறதானுங்க ஆன்மீகம் அதற்கு தானங்க முக்கிய முக்கிய இத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தான் இது 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 அதுதான் சொல்கிறேன் வாழ்க்கையை ஒன்று கிழக்குலையும் ஆன்மீக மேற்களையும் இல்லை ரெண்டு ஒன்று அது ஒன்றை பேரலாக கூட போகிறதில்ல ரெண்டு ஒன்று தான் ஏன்னா நம்ம தான் ஆன்மீகவாதி அப்போ நம்ம தான் இந்த உலகத்தில் இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உடலுக்குன்னு தேவைகள் உண்டு எதிர்த்து நடக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது உண்டு வேறு வழியில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்போ அது மேலே எந்தளவுக்கு பிடிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளை ஆன்மீகம் முழுமையான ஆன்மீகவாதியாவோ இல்லை இந்த பார்ஷலில் அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஸோ அந்த அந்த ரேஷியோ தான் ஆன்மீகவாதிகளுக்கு நூறு சதவீதம் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்குது நம்ம கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்க போகிறோம் அவ்வளோதான் அது அந்த நூறு பர்சன்ட் வருவோம் அதுதான் சொல்கிறேனே மேபி இப்போது நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு உங்களையவே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் புத்திக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆன்மார்க்கு நல்லாவே தெரியுமே நான் வந்து இப்படி முட்டாள்தனம் பண்ணிவிட்டேன் சமே அது செஞ்சுருந்தால் கூட நான் வந்து நிம்மதியாக போய் இருந்திருப்போம் போல இருக்குன்னு அப்புறம் அதுக்காக மறுக்க பிறப்பிங்களா நீங்கள் அது 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 இதை விட முட்டாள்தனமாக இல்லது அதனால உங்களுக்கு என்ன மனசார தோணுதோ அதை பொறுமையாக செய்யுங்க அமைதியாக செய்யுங்க ஆத்மார்த்தமாக அந்த ஒரு வகையை செய்யுங்க எங்கே போயிருப்போகுது இந்த பூமி நம்ம தான் எங்கே போயிருப்போம் இங்கே எத்தனை தடவை வந்துருப்போன்னே தெரியல இந்நேரத்துக்கு இந்த புத்தி நான் வராமல் இருக்கணுங்கிறதுக்கு இந்த புத்தி வர்றதுக்கே எத்தனை நாளாக இருக்கும் அப்போ இந்த புத்தி வந்துருச்சு இல்லை இதை நம்மளை கண்டிப்பாக நல்ல உரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அதனால் இந்த வெறுக்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க குழப்பத்திற்குள்ளே போகாதீங்க இருங்க இந்த வாழ்க்கையை வாழுங்க கூடவே ஆன்மீக பயிற்சியும் எடுத்துக்கிட்டே வாங்க தாராளமாக இது உணரும் பொழுது தானாகவே இது உங்களை விட்டு போயிடும் நீங்கள் மெனக்கெடவே வேண்டாம் ஆன்மீகம் மெனக்கெடுறதுக்குண்டான வா வேலை இல்லை இதுதான் உண்மையிலுமேங்க இதுக்கு மேலே நான் எத்தனை தடவை திருப்ப திருப்பி ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வேறு வேறு மாடுலேஷனில் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் பொறுமையாக இருங்க எது இருந்தாலும் ஒப்புக்கொள்ளுங்கள் ஆமா நான் அப்படி தான் அப்படிங்கிறத ஒத்துக்குங்க அதை அதை உணர்ந்துட்டீங்க ஒத்துக்கிட்டீங்கனாலே நம்ம மனசு அமைதியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா என்ன எழாது முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்துருங்கள் நான் அவங்களை திறந்து பண்ணி நன்றி